வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், டிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலிஃப்ளவர் முட்டை வறுவல் பண்ண போகிறோம். காலிஃப்ளவரை இது போல் ரொம்ப குட்டியாக ஒவ்வொரு பூவாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப குட்டியாக பண்ணிக்கணும், அப்போ தான் முட்டையோடு சேர்த்து வறுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதை சுடு தண்ணியில் உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷமாக ஊற வச்சுருக்கேன். ஏன்னா காலிஃப்ளவரில் வந்து உள்ள பூச்சி இதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் செத்து போகிறதுக்காக சுடு தண்ணியில் உப்பு போட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு இது ஒரு 200 கிராம் காலிஃப்ளவர் இருக்கும், அந்தளவுக்கு எடுத்துருக்கேன். 4 முட்டை, ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் காரத்துக்கு 2 மிளகாய் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் காரத்துக்கு வேணும்னா மட்டும் போட்டால் போதும், காரம் வேணாம் அப்படின்னா போட தேவையில்லை. கருவேப்பிலை, மல்லித்தலை, இது வந்து மிளகுத்தூள் 1 ஸ்பூன். மிளகுத்தூள் போடுறதுனால பச்சை மிளகாய் போட இஷ்டம் இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா போட வேண்டாம். எனக்கு காரம் அதிகம் வேணும் அப்படின்றதுக்காக மிளகாயும் போட்டிருக்கேன், மிளகுத்தூளும் எடுத்து வச்சுருக்கேன். மிளகாய் போடலைனாலும் பரவாயில்ல, மிளகுத்தூள் கண்டிப்பாக போடணும். எண்ணெய் காஞ்சிருச்சு, அதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், கடுகு வேண்டாம், ஜீரகம் மட்டும் போட்டால் போதும். ஜீரகம் பொரிஞ்சதும் கருவேப்பிலை, வெங்காயம், அடுத்து பச்சை மிளகாய், மூணையும் மாற்ற. வெங்காயம் ப்ரௌனாக வதங்க தேவையில்லை, கொஞ்சம் வதங்கினா போதும். அதில் நம்ம க்ளீன் பண்ண காலிஃப்ளவர் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள் போட வேண்டாம், கொஞ்சம் தண்ணி. காலிஃப்ளவர் வேகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றியிருக்கேன். 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். மூடி வச்சாலும் அப்பப்போ நல்லா அப்படி எடுத்து கிளறி விட்டுட்டே இருக்கணும், அப்போ தான் வேகும். இல்லைன்னா ஒரு பக்கம் வெந்து ஒரு பக்கம் வேகாமல் இருக்கும். அதனால் அப்பப்போ கிளறி விட்டு, இப்போ வெந்துடுச்சு நல்லா காலிஃப்ளவர். இப்போ முட்டையே இதில் சேர்த்துடலாம். நம்ம காலிஃப்ளவர் போட்டப்போ உப்பு வந்து கரெக்டாக இருந்ததுனால நான் உப்பு சேர்க்கலை. உப்பு பத்தலைன்னா இப்போ முட்டை போடுறப்ப கொண்டு உப்பு சேர்த்துக்கலாம். முட்டை போடுறப்பே சேர்த்துக்கணும், இல்லைன்னா திரும்ப போட்டோம்னா நல்லா உப்பு பிடிக்காது. காலிஃப்ளவர் முட்டை ரெண்டும் நல்லா ஒன்றா கலந்துருச்சு. இதில் மிளகுத்தூள், மல்லித்தலை ரெண்டையும் சேர்த்துடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். அவ்வளோதான், மிளகுத்தூள் போட்டு ரொம்ப நேரம் வதக்காமல் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணியாச்சு அடுப்பு. காலிஃப்ளவர் முட்டை வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பாட்டுக்கு சைடிஷை வச்சுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வெறும் முட்டை மட்டும் வறுத்து சாப்பிட்றதை விட இது கூட காயெல்லாம் சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களும் பார்க்கணும்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.